இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களில் செய்தியை கேட்ட ஆசீர்வாதம் பெற்றிருப்பேன் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கேட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம் மத்தையின் புஸ்தகம் 4:18-20 வரைக்கும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலும் நாம் பார்ப்போம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தேவனுடைய அழைப்பு. ஆம் பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் பேதுருவையும் தன் சகோதரனையும் இயேசு கலிலேயா கடற்கரை அருகே நடந்து சென்ற பொழுது அங்கே தேவன் பேதுருவை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா என்று அழைப்பு கொடுத்ததை பார்த்தோம். அழைப்பு கொடுத்தது மட்டுமல்ல, அங்கே இரண்டு காரியங்கள் அந்த வசனத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீ என்னை பின்பற்றி வா. மற்றொன்று, நீ என்னை பின்பற்றி வந்தால் நான் உன்னை மீன் பிடிக்கிறவனாய் அல்ல மனுஷர்களை பிடிக்கும்படி. ஒன்று இங்கே நம் வேலை, மற்றொன்று தேவனுடைய வேலை. நம் பல வேளையிலே நம் வேலை வாய்க்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனிடத்திலே இதற்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிறவர்கள் தான். ஆனால் வேதம் தெளிவாய் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், நாம் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நாம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் இருதயத்தை நாம் உருமாற்றப்பட வேண்டும், உருமாற்றுதலை கொண்டு வர வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் பல வேளையிலே சிலருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் உற்சாகம் அடைகிறோம், பலப்படுத்தப்படுகிறது போல காணப்படுகிறது. நாம் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையிலே பலரும் நம்மை உற்சாகப்படுத்த வேண்டும், பிரசங்கமானாலும் நம் அதை உற்சாகப்படுத்தப்பட வேண்டும், தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தீர்க்க தரிசனமாய் அமைய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இதெல்லாவற்றையும் தேவன் நமக்கு செய்ய வேண்டுமானால் நீ என்னை பின்பற்றி வா. அருமையானவர்களே, இந்த நாளின் செய்தியிலே நாம் வாசிப்போம் மத்தையின் புஸ்தகம் 4:18-20. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த இரண்டு சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம் பேதுரு உடனே தன் வலைகளை அவன் போட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தான். ஆனால் நம் வாழ்க்கையிலே அழைப்பு என்று வரும் பொழுது நாம் திக்கமுகாடுகிறோம், எதை செய்ய வேண்டும் என்று நாம் சரியாய் சிந்திக்காமல் காணப்படுகிறோம். சிறு சாமுவேல் என்று சாமுவேல் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடிகிறது, அவருடைய தாயார் பொருத்தனை செய்திருந்தார்கள், என்னுடைய குமாரன் எனக்கு கிடைப்பான் என்று சொன்னால், எனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று சொன்னால் அவனை நான் உமக்கென்று நான் ஒப்பு கொடுப்பேன், அவன் ஆலயத்திலே நான் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த சிறு சாமுவேல் ஆலயத்திலே இருக்கும் பொழுது ஆலயத்தின் பணிகளை அவன் நன்றாக அறிந்திருந்தார். எதை எங்கே வைக்க வேண்டும், அங்கே ஏலி எதை எதிர்பார்க்கிறார், அவருக்கு எதை செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி சுத்திகரிக்க வேண்டும் எல்லாம் அறிந்திருந்தார் அந்த சாமுவேல். ஆனால் ஒன்றை மட்டும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, தேவனுடைய அழைப்பு. இதுதான் நம் வாழ்க்கையிலே பல வேளையிலே நாம் செய்கிறோம். நாம் தேவனிடத்திலிருந்து சரியான அழைப்பை பெற்றுக்கொள்ளாமல் காரியங்களை செய்யும் பொழுது நாம் தோற்று போனவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே பேதுருனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பை பெற்றார் பேதுரு, தேவனை பின்பற்ற ஆரம்பித்தார், தனக்குள் மாற்றத்தை உடனே கொண்டு வந்தார். ஆனால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நானும் நீங்களும் உடனே அந்த மாற்றத்தை நம் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறோமா, அல்லது நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற படகுலே ஆண்டவரே நான் இந்த வலைகளை அப்படித்தான் வைத்திருப்பேன், நான் இந்த படகுலே பிரயாணும் பொழுது என்னுடைய
இழிவான காரியங்கள், நான் தோற்று போன காரியங்கள், நான் அவமானப்பட்ட காரியங்கள், நான் பாவத்திலிருந்து விட்டு விலக முடியாத காரியங்கள், அன்று நீங்கள் எதையெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் என்னுடைய பிரயாணத்திலே நான் அந்த படகளை அதோடு சேர்ந்துதான் பிரயாணம் பண்ணுவேன். ஆனால் இந்த பிரயாணத்திலே என்னோட படகளே நீரும் வந்து அமர்ந்து கொள்ளென்று அநேகர் நீங்கள் அப்படித்தான் இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய அழைப்பு நாம் செவிகளில் கேட்க முடியவில்லை. ஆனால் நாம் தேவனுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். என்னுடைய பிரயாணத்திலே நீங்க எனக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய பிரயாணத்திலே எனக்கு ஒத்தாசை செய்யுங்க ஆண்டவரே. நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறீர்கள். ஆனால் பேதுருவையும் சகோதரனையும் போல நம் மாற்றத்தை உங்களுக்குள் உடனே கொண்டு வருவதில்லை. நம் பல வேளையிலே அப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த வேளையிலே தேவனிடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிமாணத்தை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் என்னை முற்றிலுமாய் மாற்றுகிறேன், என்னை நான் முற்றிலும் உன்னிடத்துல தாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்கள். பேதுரு ஒரு மாற்றத்தை அவனுக்குள் கொண்டு வர வேண்டுமானால் முதலாவது அவன் தன்னை முழுமையாய் இயேசுவுக்கு முன்பதாக தாழ்த்திருக்க வேண்டும். அல்லது ஒரு புதிதான ஒரு நபர் அழைப்பு கொடுக்கும் பொழுது பின்பற்றிருக்க முடியாது. நீங்கள் எலிசானோட வாழ்க்கையிலே எலியா கடந்து சென்ற பொழுது எலிசா அறிந்து கொண்டார், இதுதான் எனக்கு என்று தேவன் அனுமதித்த சரியான மனிதர், நான் அவரை பின்பற்ற வேண்டும் என்று தன்னுடைய காரியங்களை அவர் எரித்தார். அவன் தன் பெற்றோர்களை முத்தம் செய்தார். அவர் எலியான் பின்பதாக ஓடினார். அவர் தேர்ந்தெடுத்தார். தேவனுடைய அழைப்பு வந்த பொழுது, அவர் உள்ளத்திலே வார்த்தைகள் வந்த பொழுது அவர் பின்பற்றி ஓடினார். அழைப்புக்கு உடனே அவர் காரியங்களை செய்து கொடுத்தார். ஐயோ, நான் என்னுடைய வயல் நிலங்களை எப்படி விடுவேன், என்னுடைய எருதுகளை நான் என்ன செய்வேன் என்று அவர் சிந்திக்கவில்லை. உடனே அவருக்குள் மாற்றத்தை கொண்டு வந்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த நாள் இது உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட நாள், இந்த நாள் நன்மையை பெற்றுக்கொண்டுகிற நாள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதை உணர்ந்து செயல்படுத்த ஆரம்பிங்கள். இன்று உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். அல்லது தேவன் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார், இந்த வேலை எனக்கு தேவன் கொடுத்தது, இந்த வழியில தேவன் எனக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது அதை நமக்கு ஒரு கேள்விக்குறியாய்தான் நிற்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள நமக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நாம் பிரயாணப்படுகிற படகளே இயேசு வர வேண்டும் என்று நாம் காத்திருப்பது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மாற்றிக்கொள்ள ஆரம்பியுங்கள். இங்கே பேதுரு இப்பொழுது இயேசுவை பின்பற்றுகிறவராய் காணப்படுகிறார். இப்பொழுது அவர் நடத்துகிற பாதையிலே, அவர் செல்ல வேண்டிய காரியங்களிலே தேவன் எப்படி நடத்துகிறாரோ அவர் அப்படித்தான் நடக்க முடியும். இத்தனை நாட்கள் அவர் மீன் பிடிக்கிற தொழில் எங்கே வேணாலும் இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளே அவரை தக்க வைத்து கொள்ள முடிந்தது. ஆனால் இப்பொழுது அவர் பழைய வாழ்க்கையிலே தன்னை தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் அது முடியாத காரியம். ஏன் என்று சொன்னால் இத்தனை நாட்கள் அவர் சுயமாய் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர் பரிசுத்தாவி நிழலிலே தங்கி இருக்கிறவராயிருக்கிறார். பரிசுத்தாவி நடத்துதலை அவர் நடக்க ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய சுயத்திற்கு அங்கே இடம் கிடையாது. தேவன் ஒரு புதிய பரிமாணத்திலே அவர் நடத்த ஆரம்பிக்கிறார். இதுதான் வித்தியாசம். நாம் நேற்று இருந்த காரியங்களிலே நாம் தக்க வைத்து கொள்ள முடியாது இந்த நாளிலே. ஏன் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நான் என்னுடைய பிள்ளைகள் என்று அவர் நமக்கு பெயர் சூட்டினது நிமித்தம் தாயின் வயிற்றிலே தேர்ந்தெடுத்த தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன், நமக்கென்று அழைப்பு கொடுத்த தேவன், நேற்றைய தினத்திலே நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலே நாம் இன்று நிற்க முடியாது. ஏன் என்று சொன்னால் அவருடைய கிருபையிலே நாம் சூழ்ந்தப்பட்டது நிமித்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் நேற்றைய வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர்கள் வனாந்தரத்திலும் வந்து அவர்கள் வாழ முயற்சித்தார்கள். அவர்கள் மடிந்து போனார்கள். ஆனால் அவர்களுடைய சந்ததி எப்பொழுது அதை அறிந்து கொண்டார்களோ, அந்த சந்ததி எப்பொழுது கில்கால் என்ற ஒரு இடத்திற்கு வந்து தேவன் எதை
செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டாரோ அதை செய்த பொழுது தேவன் அவர்கள் அவமானத்தையும் நிந்தையையும் உருட்டி போட்டார். தேவன் அவர்களுக்கு புதிய காரியத்தை செய்து கொடுத்தார். நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இன்றைக்கே செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை செய்ய காத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முடியாத காரியங்களை நாம் தேவன் முடிய வைக்க முடியும். அப்படி எப்பொழுது என்று சொன்னால், நாம் தேவனுக்கென்று இன்றே மனம் மாறும் பொழுது, நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது. நீங்கள் உதாரணத்துக்கு கழுகுகளோட வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, அந்த முட்டைகளை எல்லாம் காத்து அந்த குஞ்சுகள் வரும் பொழுது அந்த குஞ்சுகளுக்காக அழகாக அது கூடு செய்து வைக்கும். ஆனால் அந்த கூடுகளை பார்ப்பில்லை என்று சொன்னால், நிறைய முட்களை எடுத்துதான் அந்த கூடுகளை அது செய்து வைத்திருக்கும். ஆனால் சில நாட்களில் அதற்கு ஆகாரம் கொடுக்கும், பேணி காக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் கழுகு தாய் கழுகு அறிந்திருக்கிறது, நான் வாழ்நாள் எல்லாம் இதை போஷிக்க முடியாது. அதுவும் தானாய் பறந்து, அதுவும் தானாய் இந்த உலகத்திற்குரியதை பார்க்க வேண்டும், ஆகாரத்தை அதை எடுத்து சாப்பிட வேண்டும். அதன் நிமித்தம் அதை பழக்கி வைக்க அந்த கூட்டை அது கவிழ்த்து போடுமாம். இந்த கூட்டை கவிழ்த்து போடும் பொழுது அந்த குஞ்சுகள் எல்லாம் வெளியே வர பிரயாசப்படும். அதற்கு சில வேளையிலே முட்கள் குத்தும், ரத்தம் வரும், ஆனாலும் அது தத்தளிக்க ஆரம்பிக்கிறது. இந்த குஞ்சுகளுக்கு பறக்க தெரியாது, ஆனது கீழே விழுகிறது போல் அது சென்றாலும் தாய் பறவை சென்று அதை பிடித்து கொள்ளுமாம். தன்னோட சிறகுகளே அதை மீண்டும் மேலே கொண்டு வந்து அது தலைகளாக திருப்பி போடும். அந்த குஞ்சுகள் பழகுகிற வரைக்கும் அதுக்கு வேதனை உள்ள வாழ்க்கையாய் காணப்படும். ஆனால் அது பழகும் பொழுது அதுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும், அது உயர எட்டாத உயரங்களை காணும்படி அது பறந்து செல்ல ஆரம்பிக்கிறது. அதான் பேதுருட வாழ்க்கையிலும் இந்த நாள் வரைக்கும் அவர் மீன் பிடித்து கொண்டிருந்தார். அவர் சுய வாழ்ந்தார். அவருக்கென்று ஒரு சொந்தமான படகு, எல்லாம் நன்றாக தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ இயேசு என்னை பின்பற்று என்று சொன்ன பொழுது, அவர் பின்பற்ற ஆரம்பித்த பொழுது எல்லாம் உள்ளே அவருக்குள் குழம்ப ஆரம்பித்து இருக்கும். நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். இயேசுவின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் பொழுது நாம் பல வேளையிலே சொல்கிறோம், எல்லாம் நன்றாக தான் சென்றது, ஏன் இப்படி ஒரு மாற்றம் என்று தெரியவில்லை, ஏன் இந்த வேதனை என்று தெரியவில்லை, ஏன் இந்த குழப்பம் என்று தெரியவில்லை என்று சொல்லி. ஆனால் தேவன் பேதுருவை அடுத்த பரிமாணத்துக்கு நடத்த வேண்டுமானால் இப்படி ஒரு சில காரியங்களை செய்துதான் நடத்த ஆரம்பிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே குழப்பம் நிறைந்ததாக இருக்கலாம், ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை அடுத்த படிகட்டுக்கு அவர் நடத்த செல்ல போகிறார். உங்களுக்காய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று மறந்து விடாதீர்கள். ஆப்பிரியமானவர்களே, இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம், பேதுரு உடனே அழைப்புக்கு செவி கொடுத்தார். அவர் தன் படகை விட்டார், தன் வலைகளை விட்டார். ஆனால் இந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம், வசனங்களிலே எந்த படகை அவர் வேண்டாம் என்று விட்டாரோ அதே படகளே தேவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அதே படகளே மீண்டும் இந்த சீஷர்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது கொந்தளிப்பு நேரிட்ட பொழுது சமாதானம் உண்டாக்கட்டும் என்று சொன்னார். காற்றையும் கடலையும் இந்த படகிலிருந்து தான் தேவன் அதட்டினார். எல்லாம் அமைதியாயிற்று. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் தேவனுக்கென்று ஒரு காரியத்தை விடும் பொழுது தேவன் அந்த காரியத்திலேயே அவர் அதை எடுத்து உபயோகித்து அவர் நாமம் மகிமைப்படும்படி செய்வார். ஐயோ, நான் என் நாட்களை வீண்படுத்திட்டேனே, இதை விட்டு விட்டேனே என்று நம் ஒரு பொழுதும் கலங்க தேவையில்லை. பேதுரு அப்படி கலங்கின நாட்கள் உண்டு, நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் கத்தருக்கென்று விட்ட காரியத்திலே தேவன் அதே காரியத்தை எடுத்து அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். பிசாசு பிடித்த ஒரு சகோதரனை இந்த படகுலே ஏறி போய் அக்கறைக்கு சென்று பிசாசை அவனிடத்திலிருந்து விரட்டினதை நாம் வாசிக்க முடிகிறது. எதை பேதுரு விட்டாரோ அதை கொண்டே தேவன் உபயோகித்து
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். இங்கே பேதுருடைய வாழ்க்கையிலே இயேசு இந்த பூமியில இருந்த நாள் வரைக்கும் அவர் நன்மையானதை புசித்தார். 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு பிரயாணம் பண்ணினார். தேவனுடைய வார்த்தையில வாயிலிருந்து என்ன வார்த்தை விழப்போகிறது என்று அவர் காத்திருந்தார். வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல ஆனால் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைத்திருப்பான். இந்த வார்த்தைகளுக்காக சீஷர்கள் விசேஷமாக பேதுரு காத்திருந்தவராயிருந்தார். தேவனுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவர் பிரமிப்படைந்தவராகத்தான் இருந்தார். 3.5 ஆண்டுகள் எப்படி நடத்தப்பட்டோம் என்று அவர்கள் சிந்திக்க கூட முடியவில்லை. ஆனால் நாட்கள் வந்தது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பொழுது பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் அவர்கள் பயத்திலே காணப்பட்டவர்களாயிருந்தார்கள். சில நாட்கள் சென்றது, இப்பொழுதுதான் பேதுரு மீண்டும் அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். தேவன் எனக்கு அழைப்பு கொடுத்தார், ஆனால் இப்பொழுது நான் தேவனுக்கென்று நான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வலைகளையும் படகுகளையும் விட்டு அவரை பின்பற்றினேன். ஆனால் இப்பொழுதோ பேதுருக்குள் ஒரு அங்கலாய்ப்பு, நான் இதை விட்டு விட்டேன், ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று அவர் கலங்கின பொழுது அவருக்குள் வந்த சிந்தனை, அவருக்கு பழக்கி வைக்கப்பட்ட காரியம் இந்த படகும் இந்த வலையும் தான். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எத்தனை முறை தேவனிடத்துல பொறுத்தனையோடு ஜெபித்தீர்கள், எத்தனை முறை நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்திருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், ஆண்டவரே இந்த போராட்டம் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே இந்த அருவறுக்கத்தக்க காரியங்கள் என்னோட வாழ்க்கையில வேண்டாம் என்று கத்தருக்கென்று எல்லாவற்றையும் விட்டு விட்டு கத்தரையருக பிடித்து நடக்க வேண்டும் என்று நடந்து வந்தவர்கள் தான் நாம். ஆனால் பேதுரு இங்கே வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர் கலங்கின பொழுது, நீங்கள் யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே பேதுரு தன் பழைய வாழ்க்கையை தேடி ஓடினதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் தன் மற்ற சீஷர்களை அழைத்து சொல்கிறான், நான் மீன் பிடிக்க செல்ல போகிறேன், தேவன் அழைப்பு கொடுத்தது, நீ மனுஷர்களை பிடிக்க வேண்டும். ஆனால் பேதுருவோ இப்பொழுது தன் பழைய வாழ்க்கையில் உள்ள படகையை, அவன் எந்த வலையை கீழே போட்டானோ அந்த வலையை மீண்டும் தன் கரங்களிலே எடுத்து கொண்டவனாயிருந்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, எத்தனை பேர் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் போராடி பெற்ற ஜெயம் நிலைக்கவில்லை என்று பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பி இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் தேவன் உங்களை அழகாய் நடத்தி வந்த பாதையை விட்டுவிட்டு உங்களுடைய இருளான வாழ்க்கைக்கு எத்தனை பேர் திரும்பி நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இங்கே பேதுரு அவன் தன்னோடு இருந்தவர்களிடத்திலே நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனாலும் வேத வசனம் சொல்லுகிறது, அந்த தேவன் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். நம் தேவன் அன்புள்ள தேவனாய் காணப்படுகிறார். நம் ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்கும் பொழுது பல வேளையிலே அநேகர் சத்தமிட்டு ஜெபிக்க முடியவில்லை, தேவனை சத்தமிட்டு ஆராதிக்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், அவர்கள் அவரோட வாழ்க்கையில திரும்பி பார்க்கும் பொழுது அவர்கள் விட்டு வந்த காரியங்கள், தேவனுக்கென்று விட்டு வந்த காரியங்களை மீண்டும் அவர்கள் படகளை வைத்து இருந்தோம், தேவன் இன்னமும் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி கொண்டிருப்பதன் நிமித்தம் இன்னமும் நாம் நிர்மூலமாகாமல் நின்று கொண்டிருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று வேத வசனம் சொல்லுகிறது. இங்கே பேதுரு தேவனுக்கென்று விட்டு வந்த காரியத்தை மீண்டும் அதில் ஏறினதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே திரும்பி பாருங்கள். ஒருவேளை நாம் விட்டு வந்த காரியங்களை கரங்களிலே எடுத்திருப்போம் என்று சொன்னால் இன்று தேவனிடத்தில் சொல்லுங்கள், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பாதையில என்னை நடத்தும் ஆண்டவரே. நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு கதவுகளை திறந்து கொடுங்க, எனக்கு வாசலை திறந்து கொடுங்க, புதிய காரியங்களை எனக்கு வாய்க்க பண்ணுங்க என்று. ஆனால் நம்மை சுற்றி பார்க்கும் பொழுது எவ்வளவு பேர் நமக்காக ஜெபித்தாலும், எவ்வளவு கண்ணீரும் உபவாசத்தோடு நாம் ஜெபித்தாலும்
எல்லாம் அடைக்கப்பட்டது போல காணப்படுகிறது. பேதுருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் காணப்பட்டது. இந்த பேதுரு அவன் மீண்டும் அவனுடைய பழைய வாழ்க்கைக்கு சென்றான். ஏனென்றால் அவன் அறிந்திருந்தான், இந்த வேளையிலே நான் தேர்ச்சி பெற்றவன், என்னை மிஞ்சினவன் யாரும் இல்லை. ஆராய்ச்சியர்கள் கண்டுபிடித்த ஒரு காரியம், அவனுக்கு முன் சந்ததி யாரும் மீன் பிடிக்கிற தொழிலை அவர்கள் செய்து வந்தார்கள். பேதுரு சிறு பிள்ளையிலிருந்து அவருக்கு பழக்குவிக்கப்பட்ட ஒரு காரியம் இந்த மீன் பிடிக்கிற தொழில். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். எந்த இடத்துல போட்டால் எந்த மீன் தன் வலையிலே சிக்கும், எந்த கொந்தளிப்புக்குள் சென்றால் நான் எப்படி படகை திருப்ப வேண்டும், எப்பொழுது பாய்களை விரிக்க வேண்டும், நான் எந்த நேரத்தில் சென்றால் எனக்கு எந்த நன்மை கிடைக்கும், எல்லாவற்றையும் கடலையும் தண்ணீரையும் பற்றி நன்கு அறிந்திருந்தார் இந்த பேதுரு. மீன் பிடிக்கிற தொழிலை அது அவர் கைவந்த கலையாய் காணப்பட்டது. அவர் அதை நம்பி தன் பழைய வாழ்க்கைக்கு அவர் மீண்டும் சென்றார். ஆனால் இந்த வாழ்க்கையின் தேவன் அடைத்து போட்டதை பேதுரு அறிந்து கொள்ளவில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, யோவானின் புஸ்தகம், அங்கே இரவு முழுவதும் அவன் தன் வலையை வீசி வீசி பார்த்ததை நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஒன்றும் பிடித்து கொள்ள முடியவில்லை. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் தன் வலையில சிக்காததை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்று சொன்னால் நமக்குரிய திறவுகோல் தேவன் அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். நான் உன்னை என் கரங்களிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம் திட்டங்கள் என்ன, நாம் செயல்படுத்த வேண்டிய காரியம் என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார். பேதுரு அழைப்பிற்கு முன்பதாக அவர் பேதுருவாய் சுயமாய் தன்னுடைய சித்தம் போல வாழ்ந்தவர். எந்த கொந்தளிப்பு வந்தாலும் அவர் சுகமாய் பிரயாணிக்க முடியும். ஆனால் இப்பொழுது அதே பழைய பேதுரு அல்ல, அழைப்பு பெற்ற புதிய பரிமாணத்திலே நின்று கொண்டிருக்கிற பேதுரு. அவர் சுயமான சுத்தத்திலே அவர் நடக்க முடியாது. அவர் கால்கள் தேவன் சில வேளையிலே நினைக்க பண்ணுவார், மனாந்திரத்திலே நடக்க பண்ணுவார். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை தத்தளிப்புக்குள் நடத்த மாட்டேன் என்று சொல்லி அவர் நமக்காக நடத்துகிற தேவன், உன்னதத்தின் தேவன், அவர் எல்லாவற்றையும் நன்மையாக்கி கொடுக்கிற தேவன் என்று நமக்கு வேதம் வெளிப்படுத்துகிறது. கண்மலையின் தேவனாய் காணப்படுகிறார் அவர், சாரோனின் ரோஜாவாய் காணப்படுகிறார் அவர், லீலி புஷ்பமாய் இருக்கிறார் அவர், பள்ளத்தாக்கின் தேவனாய் இருக்கிறார் அவர், மலை உச்சிகளின் தேவனாய் இருக்கிறார் அவர், ஆல்பா ஒமேகாவாய் இருக்கிறார் அவர், ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேதுரு அறியவில்லை, 3.5 ஆண்டுகள் தேவனோடு தான் இருந்தார், அற்புதங்களை பார்த்த பேதுரு தான். ஆனால் இப்பொழுது எல்லாவற்றையும் மறந்து நான் மீன் பிடித்து நான் என்ற பழைய வாழ்க்கையின் செழிப்பை நான் வாழ்வேன் என்று அவர் தீர்மானித்து சென்றார். ஆனால் அவருடைய எதிர்பார்த்த வாழ்க்கை அவர் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான், நம் பல எதிர்பார்ப்புகளிலே நிற்கிறோம், ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நம் பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறோம். ஆனால் நாம் மறந்து விடுகிறோம், நமக்கு வாய்க்க பண்ண போகிறவர் நம் தேவன். ஏன் என்று சொன்னால் அவருடைய மகிமையின் பிரசன்னத்திலே நாம் நிற்பதின் நிமித்தம் இனி அவர் நம் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செயல்படுத்துவார். நாம் தானாக செயல்படுத்தப்பட முடியாது என்று சொல்லி ஆனால் பேதுரு இதை மறந்து போனார். நம் வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையிலே இந்த சீஷர்களை அவர் சந்திக்க வந்தார். ஆனால் வேத வசனம் இன்னமும் தொடர்ந்து சொல்லுகிறது, எப்பொழுது பேதுரு நான் மீன் பிடிக்க செல்லுகிறேன் என்று சொன்னாரோ சீஷர்களும் அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், நானும் உம்மை பின்பற்றுகிறேன், நானும் உன்னோடு கூட வருகிறேன். பேதுரு ஒரு தலைவனாய் தான் நின்றார். ஆனால் நாம் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது, தலைவனாக நிற்கிற நாம் தேவன் ஒரு தலைமை பொறுப்பிலே நம்மை நிறுத்தும் பொழுது நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் காரியங்கள் நம் பக்கமா இல்லாத பொழுது நாம் எடுக்கிற தீர்மானங்களிலே நாம் கவனம்
கவனமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். இங்கே அவன் தலைவனாகத்தான் இருந்தான், ஆனால் பழைய வாழ்க்கைக்கு போகும் பொழுது தன் சீஷர்கள் அவனோடு பிரயாணம் பண்ணினதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த செய்தியிலே நாம் பார்க்கிற காரியம், நமக்கு முன்பதாக இருக்கிற சத்ரு அவன் மிக கவனமாய் காணப்படுகிறான். ஒரு தலைவனிடத்திலே அவன் பேசினால் அவனுக்கு பின்பற்றுகிறவர்கள் அவன் செய்கிற காரியத்தை தான் செய்வார்கள் என்று அவன் நன்கு அறிந்திருந்தான். நாம் இயேசுவின் பிள்ளைகளாய் நிற்க வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் அவருடைய பாதப்படியிலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு போராட்டம் இந்த மாம்சத்தோடு அல்ல, ஆனால் இந்த உலகத்தின் லோகாதிபதியோடு துறைத்தனங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேத வசனம் வெளிப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் எதிராளியை குறித்து நம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் எப்படி நாம் வருகிற சந்ததியை நடத்தப் போகிறோம், நம் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம், நம்மோடு இருக்கிற ஜனங்களை எப்படி நடத்த போகிறோம், நாம் எப்படி நடக்க போகிறோம் என்று கவனத்தோடு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே பேதுரு அதை மறந்து போனான். அவன் பழைய வாழ்க்கைக்கு போனான், இரவு முழுவதும் வலையை போட்டான், ஆனால் ஒன்றும் பெற்று கொள்ளவில்லை. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான், தனக்கு கற்ற காரியங்கள் தான், ஆனால் எந்த லாபமும் அடையவில்லை. ஆனால் இயேசுவோ அக்கறையில் நின்று தன் பிள்ளைகளை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, ஏதாவது சாப்பிட உண்டா என்று சொல்லி வேத வசன மற்றொரு பகுதியிலே சொல்லுகிறது. இயேசு அங்கே அவர் கரங்களிலே மீனை வைத்திருந்தார். நாம் பெற்றுக் கொள்ளுகிற காரியம் அவர் கரங்களிலே இருக்கும் பொழுது, நாம் பின்மாற்றத்திலே செல்லும் பொழுது அவர் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்று சொன்னால், பழைய காரியங்களுக்கு நீங்கள் திரும்பி இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்று தேவனிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நான் மாற்றப்பட எனக்கு இன்னொரு ஒரு முறை தருணம் தாரும் ஆண்டவரே என்று கேட்க ஆரம்பிங்கள். அநேகர் நம் ஆலயத்திலே கெம்பீரிக்க முடியவில்லை, நம் சந்தோஷப்பட முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், நமக்கு தெரியும் நாம் பிரயாணிக்கிற இந்த வாழ்க்கையிலே படகளே தேவனுக்கென்று விட்ட காரியங்களை மீண்டும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு முன்பதாக அருவருக்க கத்தக்க காரியங்களை இன்றும் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நம் மற்றவர்களுக்கு முன்பதாக நம் பரிசுத்தர்களைப் போல நம் வெளிவேஷம் தரித்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் மனுஷர்களுக்கு முன்பதாக நாம் வேஷம் தரிக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பதாக நம் வேஷம் தரித்தவர்களாய் நிற்க முடியாது. சவுல் அவனோட வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பதாக அவன் மடிந்து போனான், தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. ஆனால் நானும் நீங்களும் இன்று நம்மை மனம் திரும்பி கொள்ளுவோம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய வார்த்தை நம்மை கட்டி எழுப்புகிறதாய் காணப்படும். வசனம் சொல்லுகிறது, நீ இழந்த காரியங்களிலே நான் உன்னை எடுப்பித்து கட்டுவேன். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து இன்று ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நம் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை எடுப்பித்து கட்டுகிறவர் தேவனாயிருக்கிறார். நான் உனக்கு இறங்காமல் இருப்பேனோ என்று சொன்ன தேவன் அவருடைய ஆலய பிரகாரங்களிலே அவருடைய பிள்ளைகளை உயர்த்தி வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாளிலிருந்து தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வெளிச்சத்திற்கு, தேவனுடைய திசைக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது, நாம் செல்ல வேண்டிய பாதை அது நெய்யாய் பொழிகின்ற பாதை மட்டுமல்ல, பிரமிக்கத்தக்க பாதை அல்ல. ஆனால் வசனம் சொல்லுகிறது போல, நான் உன் சத்துருக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னது போல, அந்த பந்திலே தேவன் நம்மை அமர வைத்து விசேஷமான அபிஷேகத்தை நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராயிருப்பார். பந்தி ஆயத்தமாயிருக்கிறது, ஆனால் நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலம் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் நான் நம்புகிறேன். தொடர்ந்து வாரம் நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் உமக்கென்று விட்ட காரியங்களை ஆண்டவரே அது இன்னமும் விடும் பொழுது நீராட்பு அவர்களுக்கு
எங்களுக்கு செய்து கொடுப்பீர். நன்மையின் தேவன் நீர், ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்கிற தேவன் நீர். ஒவ்வொரு குடும்பத்திலும் புதிய ஆசீர்வாதத்தை, புதிய பரிமாணத்திலே நீங்கள் வர்ஷிக்க பண்ணுங்க. செய்ய போகிற இவளுக்காய் நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, அமேன்.